அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் சாந்தி சமாதானமும் உங்கள் மீதும் என் மீதும் உண்டாவட்டுமாக, ஆமீன். ஒரு முஸ்லீம் பிற முஸ்லீமுடன் 3 நாட்களுக்கு மேல் அல்லது 3 இரவு நாட்களுக்கு மேல் வெறுத்திருப்பது மார்க்கத்தில் கூடாது. அதாவது சகோதரன்னா முதல்ல யார்? நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்ம கூட பிறந்தவங்க தான் நம்மளுடைய சகோதரர்கள் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் நம்ம எல்லாருக்கும் அனைவருக்கும் தந்தை யாருன்னா ஆதம் அழகிசலாம். நம் அனைவருக்கும் தாயார் யாருன்னா அவ்வா அழகிசலாம். அப்போ நம்ம அனைவருமே சகோதரர்கள் தான். நானும் நீங்களும் சகோதரர் தான், நீங்களும் இன்னொருத்தவங்க சகோதரர் தான். ஸோ இந்த உலகத்தை நம்ம யார் எடுத்துக்கிட்டாலும் அவங்க எல்லாருமே யார்? சகோதரர்கள் தான். அப்போ ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரருடன் 3 நாட்களுக்கு மேல் பேசாமல் இருப்பது என்றால் நம்ம சொந்தங்களுக்குள்ள சகோதரன் கிடையாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸும் நமக்கு சகோதரர்கள் தான். நம்ம ஃப்ரெண்டு கூட ஒரு சின்ன சண்டை வருது, பிரச்சனை வருது, அப்போ நம்ம அவர்கிட்ட 3 இரவு நாட்களுக்கு மேல் பேசாமல் இருக்கக்கூடாது. இருவரும் சந்திக்கின்றார்கள். இப்போ எனக்கும் என் நண்பனுக்கும் பிரச்சனை, நானே நண்பன் என்ன பண்ணுறோம், 3 நாள் பேசாமல் இருக்கோம், மீட் பண்ணுறோம் ஒரு இடத்துல. அப்படி மீட் பண்ணும்போது நான் அவரை புறக்கணிக்கிறேன், அவர் என்னையும் புறக்கணிக்கிறாரு. ஆனால் அப்படி நடக்கிறதுக்கு இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது. எங்கள் ரெண்டு பேரில் யார் சிறந்தவங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யார் முதல்ல அல்லாவிற்காக சலாம் சொல்லி அந்த பிரிவினையை முடித்து விட்டு மீண்டும் ஒன்று இணைவார்களோ அவர்கள் தான் அல்லாவிடத்தில் சிறந்தவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பதாக இமாம் அபு அய்யூப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் ரியாலு சாலிஹீனில் 1592 ஹதீஸாக இடம்பெற்றுள்ளது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.